இன்னைக்கு எனக்கு வயசு 56 ஆகுது. இந்த வயசுலயே நான் டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் வந்து வாலண்டியரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ் எந்த கிளாஸ் ஃப்ரீயா இருக்கோ அவங்கள மரத்தடியில கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லி கொடுப்பேன். எனக்கு டிவி பாக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வெளியில எங்கேயும் போற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது. ஸோ கிராமரை வந்து மட்டும் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறதை விட இது நெட்டில் பார்த்து படிக்கும்போது பசங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தயக்கம் இருக்கிறது, நீ உன்னோட கையில் இருக்கிற ஃபோனை வச்சு அழகாக படிச்சுக்கோ. 1000 ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு இதில் வந்து எங்களுக்கு சடனாக 30K வந்துச்சு. அதுவும் இந்த ரீல்ஸ் எல்லாம் இதில் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நாங்கள் என்ன நினச்சோம்னா இதெல்லாம் செலிப்ரிட்டிஸ். ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமே தெரியாது. அப்போ பையன் வந்து இதெல்லாம் செலிப்ரிட்டிஸ் தான் இருக்கிறது, நமக்குலாம் இதில் பாப்புலாரிட்டி வராது அப்படின்னு நினைச்சு. 56 இயர்ஸில் நான் இவ்வளோ தூரம் டெக்னாலஜியே தெரியாமல் இருந்த ஒரு நான் வந்து இவ்வளவு தூரம் பண்ணும்போது வைகாண்டி. ஒருத்தருடைய ஆர்வமும் விடாமுயற்சியும் எந்த அளவுக்கு அவங்கள ஆக்கப்பூர்வமா ஆக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான். நான் ராஜேஸ்வரி, ஃபவுண்டர் ஆஃப் கிராமர் கங்கா. என்னுடைய சொந்த ஊர் சிவகாசி. சிவகாசியில ஒரு சின்ன ஸ்கூல்ல படிச்சு நான் இன்னைக்கு சோசியல் மீடியால ஓரளவுக்கு பேரோட வந்திருக்கிறதுக்கு என்னுடைய முயற்சியும் ஆர்வமும் காரணம் அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னுடைய ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம், ஆங்கிலத்தில் பேசணுங்கிற ஆர்வம், ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வம், இது எல்லாம் ஒரு என்ன ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இது உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு வயசு 56 ஆகுது. இந்த வயசுலேயே நான் டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த ஆர்வத்தை நான் வந்து ரொம்ப முன்னாடியே ஸ்கூல் முடித்த உடனே, காலேஜ் முடித்த உடனேயே நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு என்னோட ப்ரொஃபஸரோட அசிஸ்ட் பண்ணி போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஊரில் இருந்தோம், அங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், என் பையனை சேர்த்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் வந்து வாலண்டியராக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ் எந்த கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கோ அவங்கள மரத்தடியில் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லி கொடுப்பேன். ஸோ எனக்கு அந்த ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணும், எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் அப்போவே இருந்தது. ஏன்னா அந்த கிராமத்து பிள்ளைங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அப்போ நான் என்னுடைய காசை போட்டு, அப்போ பிரிண்டிங் எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணுற அளவுக்கு முடியலை, அப்போது பேப்பரில் எழுதி அதை ஜெராக்ஸ் போட்டு நிறைய 100 காப்பீஸ் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்தேன். ஒருவேளை இன்றைக்கி என்னோடய பையனுக்கு அப்போ ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்ததுனால என்னவோ அவன் இன்றைக்கி நல்லா ஒரு அவன் இங்கிலீஷில் பயங்கரமாக இருப்பான். அந்த அவன் அதுக்கப்புறம் வந்து 2016 கிட்ட நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டோம், ஆனால் அதை வந்து ரொம்ப சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கலை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு டெக்னாலஜி எனக்கு தெரியலை, நிறையா லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கும், வீட்டில் பேக்ரவுண்டு சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நாங்கள் ஆனால் பேர் மட்டும் வச்சிட்டோம், கிராமர் கங்கா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் கிராமரில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுனால கங்காங்கிறது அப்பாவோடய பேர், கங்காதர திலகம், ஜிக்கு ஜி ரைமிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த பேரெல்லாம் போட்டு வச்சிட்டோம். ஆனால் ஒன்று ரெண்டு வீடியோ போட்டுட்டு அதோட விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த கொரோனா டைமில் பையனும் வந்து அவன் ஜாபை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால வீட்டுக்கு வந்தப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னான். ஸோ எனக்கு இருந்த ஆர்வம், எனக்கு டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வெளியில் எங்கேயும் போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. ஸோ கிராமரை வந்து மட்டும் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபேஸ் காட்டி கேமராவுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு தயக்கம் இருக்கிறதுனால ஸ்லைடில் கண்டென்ட் எல்லாம் எழுதி வாய்ஸ் மட்டும் கொடுத்து அது மாதிரி ஒரு 100 வீடியோஸ் ரெனன் மார்ட்டினில் இருக்கிற எல்லா கிராமர் ரூல்ஸையும் போட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் 2016 பிறகு ஃபுல் டைமாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறதை விட இது நெட்டில் பார்த்து படிக்கும்போது பசங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தயக்கம் இருக்கிறது இல்லை, என்ன வேணுமோ அதை கரெக்டாக போட்டு பார்த்து படிச்சுக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஒரு இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் போடாமல் இருந்தோம். ஏன்னா என்னமோ போ வாழ்க்கை என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வம் இருக்கும்போது அந்த டைமில் நிறைய பேர் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம். இந்த வீடியோஸ் வந்து உடனே நமக்கு சக்ஸஸ் ஆகிறாது, ஸ்லோவாக தான் ஆகும். அப்போ கவுச் பொட்டேட்டோன்னு ஒரு வீடியோ போட்டோம். ஒரு 100,000 ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு இதில் வந்து எங்களுக்கு சடனாக 30K வந்துச்சு. அந்த கவுச் பொட்டேட்டோ வீடியோ பார்த்தோன்னே நல்லா வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கூட கொஞ்சம் வீட்டில எல்லாம் நிறைய வேலை இருக்கும், இருந்தால் கூட கண்டினியூஸாக போடுங்கம்மா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். வீடியோ போட சொல்லி என்கரேஜ் பண்ணுவான் என் பையன்.
அதுதான் அந்த பேஷன் இருக்கணும். உன்னாலே எனக்கு ஆர்வம், ஏன்னா நான் ஒரு நாள் அந்த இதை பார்த்தோன்னே மேம் நல்லாயிருக்கு மேம் யூஸ்ஃபுல் மேம் அப்படின்னு அந்த ஒரு கமெண்ட் வர்றது கம்யூனிட்டி க்ரியேட் ஆகும். ஏன்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து வேறு பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போட்டுக்கோம், ஷேர் சேட்ல எல்லாம் போடும்போது நல்லா வைரல் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி க்ரியேட் ஆகிறது கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் சிங்காரி மோஜி இந்த மாதிரி நிறைய இதில் போட்டுகிட்டே இருந்தோம். அப்புறம் சடனாக ஒரு ரைஸ் வந்துச்சு, அந்த 30K வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா விடக்கூடாது, 30K ரொம்ப ஸ்லோவாக ஸ்டாக்னெட் ஆயிரும், அந்த ஃபாலோவர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் கூடுற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் குறையும். ஸோ மறுபடியும் போடுங்க போடுங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ கண்டென்ட்டை வந்து புதுசு புதுசாக போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ ஸ்லோலி ஐ ஆல்சோ ஸ்டார்ட் லேர்னிங், நானும் எடிட் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி கண்டென்ட்டை எப்படி கேமரா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உட்காந்து எடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே நான் பையன்ட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால போட்டுகிட்டே வந்தோம். அப்புறம் சடனாக 100K வந்துச்சு. அதுவும் இந்த ரீல்ஸ் எல்லாம் இதில் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நாங்கள் என்ன நினச்சோம்னா இதெல்லாம் செலிபிரிட்டிஸ், ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமே தெரியாது, அப்போ என் பையன் வந்து இதெல்லாம் செலிபிரிட்டிஸ் தான் இருக்கிறது, நமக்கெல்லாம் இதில் பாப்புலாரிட்டி வராது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதில் போட்ட பிறகு பார்த்தோன்னா நிறைய பேர் பயங்கரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. சடனாக 100K போச்சு. 100K போன பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாஸ் போய் படிக்க முடியாது, ஆன்லைன் கோர்ஸ் என்னால் எடுக்க முடியாது, ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியாது, ஏன்னா வீட்டில் நம்மளோட டைமிங்கும் ஸ்டூடெண்ட்டோட டைமிங்கும் ஒத்து வராது. அப்போ வந்து ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீ உன்னோட கையில் இருக்கிற ஃபோனை வச்சு அழகாக படிச்சுக்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்லா வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இபுக்கு 10 இபுக் பண்டல்னு சொல்லிட்டு போட்டோம். அதுவும் வந்து அவங்களா செல்ஃப் லேர்னிங்காக. ஸோ இந்த மாதிரி, ஸோ இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு 56 இயர்ஸில் நான் இவ்வளோ தூரம் டெக்னாலஜியே தெரியாமல் இருந்த ஒரு உமன், நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணும்போது ஒய் கான்ட் யூ, அதுதான் நான் வந்து நான் இந்த இன்றைய ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் ஆர்வம் இருக்கும், அது என்ன வேணாலும் இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், பூனை வளர்க்குறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற திறமையை ஹவு டு மானிட்டைஸ் இட், அதை எப்படி மானிட்டைஸ், அது சோஷியல் மீடியா இந்த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், எவ்வளோ நமக்கு கிடைச்ச ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதனால் அதில் வெளியாக நம்ம நம்மளோட ஆர்வத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலே போதும். சின்ன சின்ன வீடியோஸ் கண்டினியூஸாக ஃபாலோவர்ஸ் கூடலை அதெல்லாம் பார்க்காம ரெகுலராக, அந்த கன்சிஸ்டன்சி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் டெவலப்பிங் யுவர் பேஜ், அதை மட்டும் பண்ணாலே போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம். என்னால் பண்ண முடிஞ்சது, உங்களால் ஏன் பண்ண முடியாது, ஏன்னா யூ ஆர் பார்ன் அண்ட் பார்ன் இன் த டெக்கி வேர்ல்டு. ஸோ உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க. வெறும் ஒரு மொழியாக இருந்தாலும் இன்றைக்கி பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில் சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம், நான் யார்கிட்டவா பேசி பழகுவேன், எங்கே போய் கற்றுப்பேன், அப்புறம் பேச்சு துணைக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்போம். சரிதானங்க, அந்த குறைய தீக்க தான் நாங்கள் இருக்கோம் ஜோ ஸ்கில்ஸ். மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது. இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவாக இந்த ஆங்கில கோர்ஸை கற்றுக்கிற மற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் எப்போ வேணால் ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் லைவாக. இது மூலமாக நீங்கள் உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய புதிய மக்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. இங்கே கோர்ஸு, ஆன்லைன் டெஸ்ட்டு, குவிஸ் அப்படின்னு டெய்லி வொக்கேபுலரி, டெய்லி குவிஸ்னு உங்கள் ஆங்கிலத்தை மொத்தமாக ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, ஆரவிங்க ஃப்ரீ ட்ரையலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.